ஒரு செல்வந்தரும் ஒரு திருடனும் கோவிலுக்கு கடவுளை கும்பிட சென்றனர். முதலில் செல்வந்தர் கோயிலுக்குள் நுழைகிறார். தன்னையும் தன் குடும்பத்தையும் எப்போதும் பத்திரமாக பாதுகாக்கும் கடவுளுக்கு மனமுருகி நன்றி செலுத்துகிறார். தொடர்ந்து தான் 10 நாள் வெளியூர் செல்வதாகவும் வெளியூர் செல்லும்போது தன்னுடைய வீட்டை பத்திரமாக பாதுகாக்கும்படியும் வேண்டினார். வரும்போது ஒரு 10 ரூபாய் தாளை எடுத்து அருகில் இருக்கும் உண்டியலில் போட்டுவிட்டு திரும்பினார். சிறிது நேரம் கழித்து திருடன் கோயிலுக்குள் நுழைகிறான். தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் பத்திரமாக பாதுகாக்கும் கடவுளுக்கு மனமுருகி நன்றி செலுத்துகிறான். தொடர்ந்து இதற்கு முன் வந்த செல்வந்தர் 10 நாள் பயணமாக வெளியூர் செல்கிறார். நான் அவருடைய வீட்டுக்கு இன்று திருடப் போகிறேன். எந்தவித பிரச்சனையும் வராமல் பத்திரமாக என்னை பார்த்து கொள்ளுங்கள் என்று கடவுளிடம் மனமுருகி வேண்டிக் கொண்டான். திரும்ப வரும்போது ஒரு 500 ரூபாய் தாளை எடுத்து உண்டியலில் திணித்தி கொண்டு திரும்பினான். வெகுநேர யோசனைக்கு பின் கடவுள் திருடன் பக்கமே சாய்ந்தார். பணம் என்றால் கடவுளும் சாய்ந்து விடுகிறார்.